A23 டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து 30 லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். விஜய் ராஜா, பயனியர் இன் அஃபோர்டபிள் லக்ஸரி ஹோம்ஸ். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒன்றா இரண்டா? உண்மையிலே இந்த வாழ்றனா சொல்லிடுறாங்க. அது எப்படி கொழுக்கட்டை விற்கிறதுவங்கள திடீர்னு வாழ சொல்லுவீங்க? கொழுக்கட்டை வித்துட்டு 10:30 மேல ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் விஜய் சார். அது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 20-year-old எல்லாம் ஃபேஸ் பண்ணுவான். எல்லாமே பேசணும் ஓரளவுக்கு. And he's also very interested. ஜோக் அடிப்பாரு, கலாய்ப்பாரு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம கண்ணிலேயே பார்க்கலாம். நம்ம பேசும்போது இப்படி இன்வால்வ்டாக கேட்பாரு. இட்ஸ் நாட் அவருக்கு ஒரு 100,000 விஷயங்கள் இருக்கும் மனசில். பட் இன்ஸ் கீப்பிங் ஆல் தட் அசைட், ஹீ ஸ்டில் யூனோ, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்காங்க. மாஸ்டரில் வாத்தி எப்படி உங்கள் வாத்தி கில்லராக இருப்பார். ஹீஸ் அ ஃபினாமினல் ப்ரொஃபஸர் மட்டும் இல்லை. I used to be very fat. Ippo and the bubbly and alda in body nature and everything. Okay. So romba virumbi saapra oru food na edhu? First combination scene, avargitta dialogue delivery pandra and the scene eppadi irundhathu ungalku experience? My first scene was with him. Oh, okay. Avara paathe avarku solvaru. It was wonderful. How are you feeling? முன்னாடி அந்த மாதிரி சீன் அப்படிங்கும்போது முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஐயோ, ப்ரீத் பண்ணிட்டேன். சோ நாளைக்கு ஆடியோ லான்ச். ஓ, ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன சொல்லணும் மேடையில? இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் ஆஃப் மை லைஃப். அதாவது விஜய் சார் கூட பேட்மிண்டன் ஆடி இருக்கீங்களா செட்ல ஷூட் பண்றத தவிர்த்து? ஆமா, ரொம்ப ட்ரை பண்ணேன். கூட 96 ஜானு ஃபேம் இப்போ மாஸ்டர்ல நடிக்கிறாங்க. கௌரி, வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? ஹாய் அக்னி, ஐம் குட், ஹவ் ஆர் யூ? ஆல் குட். திரும்பவும் உங்களை இதே ஷோல சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வாட்டி என்ன ஒரு வாட்டி கூட கூப்பிட்டீங்க. தேங்க்ஸ் அ லாட். சோ எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? ஆல் குட்? ஆல் குட். ஆக்சுவலி குட் இல்ல, கிரேட்டா தான் போயிட்டு இருக்கு. மாஸ்டர்ல நடிச்சு இப்போ ஆஃப்டர் 96 எல்லாமே ஒரு கனவு மாதிரியே வந்துச்சு. ஒன் ஆஃப்டர் தி அதர் and college job on the side. Everything's been going amazing. முடிச்சிட்டீங்களா graduation? Exams பாக்கியா இருக்கு. Okay. But yeah, I'm graduating. Coming to master. Yes. மாஸ்டருக்கு முதல்ல actually நிறைய விஷயம் பேச போறோம். First approach for master ல இருந்து வரும். Okay. First approach எப்போ பண்ணாங்க? அப்போ உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது? First approach I think கைதி ரிலீஸ் ஆகுற முன்னாடி லோகேஷ் கனகராஜ் மாநகரம் பண்ணவர் அண்ட் ஆக்சுவலி விஜய் சாரோட அது யூஸ் பண்ணாமலே அப்ரோச் பண்ணாங்க. ஸோ ஐ வெண்ட் இன் வித் தி ஐடியா தட் திஸ் இஸ் கோயிங் டு பி அன் இன்ட்ரெஸ்டிங் மூவி. மாநகரம் பற்றி கேட்டிருக்கேன், பார்க்கல அப்போ. பட் தென் ஐ மெட் லொக்கேஷனா இன் தி ஆஃபீஸ். அவர் கைதி ரிலீஸ் அந்த டென்ஷனில் அண்ட் இட் வாஸ் கிளாஷிங் வித் பிகில் அண்ட் விஜய் சார் அப்போ தான் சொன்னார். ஸோ நானும் அப்பாவும் ஆஃபீஸில் விஜய் படமா? பட் கீப்பிங் தட் அசைட், ஸ்டோரியா எவ்ரிபடி நோஸ். லொக்கேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் நல்ல கண்டென்ட் இருக்கிற படம் மாஸ்டர். மாஸ்டர் மட்டும் இல்லை, எவ்ரிதிங் தி எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஐ குட் சென்ஸ் தட் ஈவன் டியூரிங் த ஸ்கிரிப்ட் ரீடிங். ஸோ எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸ்கிரிப்ட் கேட்டு முடித்த உடனே முதல்ல உங்கள் மைண்டில் வந்த ஒரு விஷயம் இல்லை ஸ்கிரிப்டை பற்றி உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன வந்தது? இது பப்ளிக் கிட்ட போகணும் இந்த ஸ்டோரி. ஆக்சுவலி ஃபண்டமெண்டலாக எனக்கு அது தான் வந்துச்சு. கீப்பிங் ஐநோ ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, விஜய் சார் படம், இட் டஸ் பயஸ் சரியா? லைக் யூனோ, ஃபார் அன் ஆக்டர் லைக் மீ, இஃப் ஜஸ்ட் என்ட்ரிங் தி இண்டஸ்ட்ரி, நிறையா கனவெல்லாம் இருக்குது. ஸோ விஜய் சார் படமை விட அதுவும் இருக்குது. ஆனால் I liked how the story was so strong in terms of socially relevant mattum illa, but ellame irukku. The na irukra portions are a little breezy, so it's not only commercial. Oru genre stereotype panna mudiyatha kadaiya enakku thonichu when I heard it from location na.
அண்ட் ரொம்ப ஸ்மார்ட் ரெஃபரன்சஸ். அவரும் நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்து, ஸோ ஹி கெட்ஸ் இன்ஸ்பயர்டு, ஹி டசன்ட் ரியலி யூனோ கெட் ஸ்டக் இது தமிழ் ஆஸ் ஐ செட் ஹி டசன்ட் கெட் ஸ்டீரியோடைப்ட் அட் ஆல். ஸோ ஐ திங்க் லோகேஷனா இஸ் அ வெரி லைக் அ ப்ரெஷியஸ் யூனோ திங் ஃபார் தி இண்டஸ்ட்ரி இன் த ஃபியூச்சர் ஃபார் ஷூர். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் விஜய் சார், அது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், டென்ஷனாக இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் நோ. ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணிட்டீங்களா? டெல்லியில் தான் மீட் பண்ணேன், வாத்தியோட ஷூட்டிங்லாம். அதுக்கப்புறம் ஐ ஜாயின்ட் செட் ஆஃப்டர் த வாத்தி ஷூட். ஸோ எல்லோரும் அந்த வாத்தி கம்மிங் அந்த ஒரு மூடில் இருந்தாங்க. அண்ட் தேவர் ஆல் சீங் மிஸ் பண்ணிட்டீங்க உங்கள் டான்ஸு, அது தினேஷ் மாஸ்டர் கலக்கிட்டாரு, விஜய் சார் அது இது. ஸோ எனக்கு அப்படியே பார்க்கணுமே பார்க்கணுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பட் விஜய் சார் பற்றி எல்லோரும் சொல்லுவாங்க ஹீ இஸ் த மோஸ்ட் ஹம்பிள் டவுன் டு அர்த் பர்சன். நாட் ஜஸ்ட் தட், ப்ரொஃபஷ்னலிசம் நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு பற்றி. பட் ஹீ ஓப்பன்லி கேம் அண்ட் ஸ்போக் டு மீ. எனக்கு ஒரு இன்ஹிபிஷன் இருந்தது, என்ன தெரியுமா அப்படி இன்க்ளூட் பண்ண வேணான்லாம் இருந்தது. பட் ஹீ ஹிம்செல்ஃப் கேம் அண்ட் சார் 96 நல்லா பண்ணீங்க. ஸோ ஐ வாஸ் டேக்கன் அ பேக், லைக் சச் அ சூப்பர் ஸ்டார் லைக் ஹிம் ஹீ டசன்ட் ஹாவ் டு பி ஸோ டவுன் டு அர்த். பட் ஹீ டிட் அண்ட் ரொம்ப எனக்கு ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் வாஸ் அ ப்ரீஸ். டெய்லி சாரை பார்த்து குட் மார்னிங் சொல்கிறது ஃப்ரம் அதுக்கப்புறம் பை தி எண்ட் யூ ஸ்டார்ட் சில்லிங் வித் ஈச் அதர், அப்படியே ஓப்பன் ஆகிட்டாரு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஹி வாண்ட்ஸ் டு பி ட்ரீட்டட் லைக் ஹிஸ் ஃப்ரெண்ட். இப்போ அவர் ஏறும்போது எல்லோரும் குவைட்டானா அவருக்கு பிடிக்காது, ஹி ஜஸ்ட் லைக் பேசுங்க லைக். ஸோ நானும் ஓப்பனாக என் காலேஜ் பற்றி ஒரு 20-year-old எல்லாம் ஃபேஸ் பண்ணுவான், எல்லாமே பேசணும் ஓரளவுக்கு. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட், ஜோக் அடிப்பார் கலாய்ப்பார், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ சொல்லிங்க, ஒரு 20-year-old என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கிறத பற்றிலாம் பேசணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வாய்ஸ் அட்வைஸ் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சதா? அட்வைஸ் மாதிரி அப்படி அப்படி அந்த அவங்க கேரக்டரே இல்லை. ஆக்சுவலி ஹீ ஸ்பீக்ஸ் வெரி லெஸ், ஆனால் சொல்கிறதுல ஒரு ஃபேக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஹீ சட் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள், அது ஒரு லைன்லேயே சொல்லுவார், என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கேட்கும்போது ஹீ இஸ் அ வெரி கீன் லிஸ்னர், அதை நம்ம கண்ணிலே பார்க்கலாம். நம்ம பேசும்போது இப்படி இன்வால்வ்டாக கேட்பார். இட்ஸ் நாட் அவருக்கு ஒரு 100,000 விஷயங்கள் இருக்கும் மனசில், பட் இன்ஸ் கீப்பிங் ஆல் தட் அசைட் ஹீ ஸ்டில் யூனோ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ பர்சனலி லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் விஜய் சார். ஓகே, ஸோ பர்சனல் சைட் பேசிட்டோம், மாஸ்டரில் வாத்தி எப்படி உங்கள் வாத்தி? கில்லராக இருப்பார், ஹீஸ் அ ஃபினாமினல் ப்ரொஃபஸர் மட்டும் இல்லை, எல்லாரும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஆர் மைண்ட் வில் லைக் சா இப்படி ஒரு ப்ரொஃபஸர் இருந்திருக்கலாமே நம்ம காலேஜில் இருந்திருக்கலாமே. அண்ட் இட்ஸ் நாட் போரிங் லெக்சர்ஸ், இட்ஸ் நாட் செமினார் அது இது. ஸோ நீங்கள் படத்துலேயே பார்ப்பீங்க, ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஐ கேன் கிவ் அவே ரைட் நவ். ஸோ 96 நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ மாஸ்டரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ 96 செட்ஸ்க்கும் மாஸ்டர் செட்ஸ்க்கும் நீங்கள் பார்த்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று எதை சொல்லுவீங்க? ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ், 96 ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. யூ ஆல் த வியூவர்ஸ் வில் ஆல்சோ நோ தட், அது எல்லாமே அப்படியே ஒரு போயம் ரீட் பண்ணுற மாதிரி. பட் மாஸ்டரில் எல்லாமே இருக்குது, தெர் ஆர் சோ மெனி எலிமெண்ட்ஸ் டு இட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஸ்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி மாஸ்டரில். ஸோ ஐ இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடச்சதுக்கப்புறம் ஐ திங்க் பீப்புள் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். யூனோ தமிழில் நான் மலையாளி, அந்த நம் இன் சென்னை, ஸோ மலையாளம் பார்ப்பேன் தமிழ் பார்ப்பேன். ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ஸ், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் டான்சர்ஸ், அப்படி நிறைய விஷயங்கள் ஐ ஆக்சுவலி லேர்ன்ட் ஆஃப்டர் மாஸ்டர். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ ஈச் அதர்ஸ் ஒர்க், அவங்க பேக்ரவுண்ட் என்ன ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்கேல் ஜாஸ்தி, மாஸ்டர் வாஸ் அ பிகர் ஸ்கேல் மூவி தென் 96. ஸோ இட் வாஸ் லைக் அன் ஓப்பனிங் ஃபார் மீ, ஐ திங்க் தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ பீப்புள் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படி நீங்கள் சொல்லும்போது எனக்கு உங்களுடைய டெக்டாக் தான் ஞாபகம் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரியலி என்ஜாய் இட். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, நான் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன் சின்ன வயசில் அப்படின்னு. ஸோ இன்னும் இன்ட்ரோவர்ட் தானா? இன்ட்ரோவர்ட்டான்னு சொல்ல முடியாது. ஸோ வென் ஐ சேட் பீப்புள் ஸ்கில்ஸ், இப்போது ஐ திங்க் எனக்கு தெரியும் எங்கே என்ன சொல்லணும். டு அன் எக்ஸ்டென்ட் ஐ ஹாவ் லேர்ன்ட், பட் ஐ எம் குவைட் செலக்டிவ். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசு, ஆனால் யார் ட்ரூவாக இருக்காங்க யார் தே, பட் யூனோ இட் இட்ஸ் நாட் லைக் அப்படியே பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ
திங்ஸ் லைக் தேட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி நாட் ஜஸ்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, எல்லாருக்கும் தேவை தான் இது. ஸோ இப்போது இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ஐ ஸ்பீக் வென் இட்ஸ் நெசசரி அண்ட் நாட். பட் இப்போவும் ஃபுட்டியா? ஆமாம், அது ஆமாம் ஃபுட்டி தான், பட் கொஞ்சம் போரிங் ஃபுட்டி. அஸ் இன் எனக்கு ஃபேவரட்ஸ் இருக்குது, அது எக்ஸ்பெரிமெண்ட் சம்டைம்ஸ் பண்ணுவேன் அண்ட் ஃப்ளாப் ஆகிடும். பட் ஐ ரியலி ரியலி என்ஜாய் ஈட்டிங் ஃபுட், ட்ரைங் அவுட் நியூ திங்ஸ். பட் யா, ஐ யூஸ் டு பி வெரி ஃபேட், இப்போது அந்த பப்ளி அதுதான் என் பாடி நேச்சர் அண்ட் எவ்ரி திங். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்னா எது? பிரியாணி. ஆமாம், ஆக்சுவலி பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஆக்சுவலி மட்டன்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் முன்னாடி, பட் டெல்லியில் ஷூட்டுக்கு தான் அங்கே ஷீக் கபாப், டெல்லி ஃபுட் அப்படியே அந்த 30 நாளில் எவ்ரி டே நாங்கள் ஆஸ் அ டீம் ஐ திங்க் 5-6 ஹவர்ஸ் யூஸ் டு கோ அந்த டாபாஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் அ லாட் ஆஃப் பிளேசஸ் இன் டெல்லி. ஷாப்பிங் மட்டும் இல்லை, பட் there's so much of cuisines and like street food la abadi in there is no tomorrow na kanakla na saapta delhi la, so it was fun, lot of fun. சம்ம ஃபன்னா இருந்திருக்கும் போல. Yeah, but still நீங்க வந்து சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Do you think சினிமா உங்களை வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் உங்களுக்கு வந்து as a personality அட்வான்ஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா? Movies improve me as a person, absolutely. அவேர்னஸ் மட்டும் இல்லை, தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் மேட்டர். இன் அ வே நீங்கள் ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி ஆகுறீங்க, உங்களை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, யூ ஆர் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் அதை நினச்சி யூ ஷுடன் ப்ரிட்டன் டு பி சம்மன் ஹூ யூ நாட். அண்ட் தெர் ஆர் மெனி ஆக்டர்ஸ் ஹூ டோன்ட் ஸ்பீக் அபவுட் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் தட்ஸ் ஓகே. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் இஃப் யூ ஆர் நாட் தட் பர்சன், இட்ஸ் ஓகே டு நாட் பி தட் பர்சன். இஃப் தெர் ஆர் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த ஒரு த பப்ளிக் அந்த ஒரு டெண்டன்சி இருக்குது, நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுன்னா என்ன கேட்டால் நான் சொல்வேன், பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். ஸோ ஐ ஆம் லேர்னிங் ஜேர்னலிசம் அண்ட் தட்ஸ் வை ஐ டுக் இட் அப். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த இஷ்யூஸ் இன் எவ்ரி திங் அண்ட் ஐ ஸ்டில் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆன இண்டஸ்ட்ரி. தி எஃபர்ட், த நம்பர் ஆஃப் பீப்புள், தி எக்ஸ்பீரியன்ஸஸ், இட்ஸ் you have to be very very hard working, not just actors, the people who work behind. உங்க காலேஜ்ல மாஸ்டர் க்கு எவ்வளவு ஆவலா காத்துட்டு இருக்காங்க? உங்க காலேஜ்ல இருக்கவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு மாஸ்டருக்கு? 96 அப்புறமே போட்டோஸ் எல்லாம் லைக் பாப்புலர் ஐட்டஸ் சரி, காலேஜ்ல எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு கெத்து இருந்தது. பட் ஐ ரிமெம்பர் ரீசெண்டாக ஒரு பையன் வந்து ஃபோட்டோ எடுத்தான், ஐ சட் சரி ஓகே. ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அகேன் ஒரு ஃபோட்டோ எடுத்தான். ஸோ ஐ சார் உங்கள் ஃபோட்டோ எடுத்தேன் இல்லை லைக் ஏதோ கேட்டேன். ஸோ ஐ சட் இல்லை மாஸ்டர் வருது அப்போது. ஸோ அந்த ஒரு யூனோ தட் டீனேஜ் எக்ஸைட்மெண்ட், தட் அட்ரினலின் டு இட்ஸ் ரியல். இப்போ என்ன மாஸ்டர் 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 அந்த கண்லேயே யூ கேன் சீ த ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஆன் அனதர் லெவல். தளபதி விஜய் படம், நீங்கள் என்ன என்ன ரோல் அண்ட் வாட் எவர் ஸ்மால் ரோல் ஐ பிளே அ ப்ராமினென்ட் ரோல், பட் லைக் என்னாலும் த ஃபேக்ட் தட் ஐ எம் அசோசியேட்டட் வித் த விஜய் சார்ஸ் மூவி இஸ் இன்சேன். ஸோ பெங்களூரில் வர்றது வந்து ஆச்சரியம் இல்லை, சவுத் இந்தியா. டெல்லியில் ஷூட் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப எக்ஸைட் ஆனாங்களாமே விஜய் சார் பார்க்குறது. இட் வாஸ் ஆக்சுவலி சரியலாக இருந்தது, பிகாஸ் அவங்களோட ஒரு டெமி காட் கன்சிடர் பண்ணுற ஒரு யூனோ சார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி எவ்ரி திங் தெர் இஸ். டெல்லியில் கூட க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் ஃபார் சம் நார்த் இண்டியன்ஸ் ஹூ டென்ட் நோ ஆல்சோ, அவங்களே ஓ இவ்வளோ இவ்வளோ பெரிய ஓகே ஓகே சவுத் இந்தியாவில் டாப் ஆக்டர். ஸோ இட் வாஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் தமிழியன்ஸ், லைக் யூனோ விஜய் சார் ஆல்மோஸ்ட் குளோபல் ஸ்கேலில் போகிறாரு. ஸோ இட் வாஸ் எக்ஸைட்டிங். ஸோ லோகேஷ் கனகராஜ், ஸோ அஸ் அ டிரெக்டரா ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குற விதம், உங்ககிட்ட வேலை வாங்கின விதம் எந்த மாதிரி இருந்தது அண்ட் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன இருந்தது உங்களுக்கு? லோகேஷ் சார் இஸ் த மோஸ்ட் கம்போஸ்ட் மெச்சோர் டிரெக்டர் ஐ திங்க், பிகாஸ் அவர் ஹீஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்லி திங்கிங், அதை பார்த்தாலே தெரியும். பட் ஹீ டசன்ட் புட் ப்ரெஷர் ஆன் அஸ். இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாமே டைமிங் டைமிங் கட் 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 ஃபாஸ்ட்டாக நடக்கணும். பட் ஈவன் தென் ஒன் ஆர் டூ ஆஃப் மை இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ்லாம் ஹீ கம்ஸ் பர்சனலி அண்ட் லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூனோ ஹீ மேக் ஷுர் எவ்ரிபடி இஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்ஃபேக்டரி அதுதான், ஆர்டிஸ்ட் ஹவு கம்ஃபர்டபுள் தே ஆர். எஸ்பெஷலி ஆஸ் லைக் பர்சனலி எனக்கு ஆக்சுவலி இட் வாஸ் அந்த டெல்லியில் இருக்கிற ஸ்கெட்யூலே அப்படியே பரபரப்பாக இருந்தது. டெய்லி யூஸ் டு பி லைக் என்னது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்,
இட் வாஸ் சரியல் ஃபார் மீ பட் ஹி அண்டர்ஸ்டுட் தேட் நான் எப்போ டென்ஷனாக இருக்கேன் ஹியூஸ் டு கம் அண்ட் காம் மீ டவுன் இன்ஸ்பைட் ஆஃப் விஜய் சார் அந்த ஃப்ரேமில் இருக்கிறதா கூட என்னையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் ஸோ இட் மேக்ஸ் யூ ஃபீல் ஸோ அக்னாலஜ்ட் அண்ட் ஒன் திங் ஐ ஹாவ் டு மென்ஷன் இஸ் லோகேஷ் சார் அண்ட் ஹிஸ் பாய்ஸ் அவரோட அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட் டிரெக்டர்ஸ் அண்ட் ஹவு க்ளோஸ் தே ஆர் அதை நீங்கள் ரிசல்ட்லேயே பார்ப்பீங்க கைதியில் பார்த்தீங்க யூனோ அ மூவி லைக் தேட் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இட் டிட் பிகாஸ் தேர் chemistry his closeness with the director's work so it's there like I've got your back abdi your attitude irukku ellarkume the 16 ADs were there and they know Lokesh sir enna expect pandraru so there was very less miscommunications there was adanaley evlo fast a master shoot nadandad actually you can kind of observe that it's become very fast you know editing ellame mudinjuchu so that's the one team spirit romba irukku so I think Lokesh sir deserves a you know acknowledgement for that also first meeting with Vijay sir soninga first combination scene avargitta dialogue delivery pandra and the scene eppadi irundhathu ungalku experience avara paathu or dialogue solradho illa avar kuda ore frame la irukra and the experience eppadi irundhathu my first scene was with him oh okay avara paathu avarku solvaru and it was something very naido own a bold or dialogue where avanga you know it was like that so it was not even one let's get comfortable illa background la nadandittu then I thought you know I'll get but first scene edutone adredi da no there's nothing there's no easy way out but it was wonderful how are you feeling adu munadi andha mari scene abdingum bodhu munadi eppadi feel panninga ayyo breathe panitten but after the scene I realized there was no need to be that tensed because adukapram kuda amma appa irnanga it was my first day on set so all my brother mom dad all of them were there but I still remember after the scene Vijay sir came and spoke to my parents Oh. That speaks of his personality. He didn't have to do that. Yengkita pesna porum, but he actually wanted to know yenga kuda he pulled a chair ukkandu oru 5 to 10 minutes ukkandu avar pathiyum about his kids ellame pesnaru. So immediately after that now yeah cool idea. You know but first scene was very good. Na marakave maata and even in the movie it's worked out. ஒரு குரூப் போட்டோ ஒன்று எடுத்திருந்தீங்க லோகேஷ் கனகராஜ் மொத்த டீமும் நீங்களாம் சேர்ந்து அதை எப்போ எடுத்தீங்க அண்ட் அந்த டீம் பத்தி சொல்ல முடியுமா அந்த செல்ஃபி யா செல்ஃபி தட் வாஸ் பேக்கப் டே வாவ் லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் எப்படி இருந்தது இவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்த மாஸ்டரோட கடைசி நாள் வரீங்க அப்படிங்கும்போது அந்த லாஸ்ட் டே ஆஃப் மாஸ்டர் ஷூட் எப்படி இருந்தது வேர் த வெரி லாஸ்ட் சீன் ஆஃப் மாஸ்டர் வாஸ் மை சீன் ஓ ஓகே ஸோ the beginning of the last day itself yenak apdiye there was like that was the first time I didn't want to go on set because it's coming to an end apdiye like I was feeling very heavy the entire day because av romba instrumental la poichu shoot mattum illa the kind of friendships I made nariya background actors and there were so many people involved so it was very very fun and it's finally coming to an end and I couldn't yenak accept it panna vena nu irundhuchu abdi or feeling and I've never felt like that before so anyway the end was coming last scene mudichittu pooja la pannom so adukapra yenak I was like sir please sir naalige vandidren sir 6 o'clock vandidren sir but it was abdi as I said I just didn't want masters shoot to end and like enak naaliki vandi ellariyum good morning illa solli I just wanted it to go on but sadly nothing lasts forever so and the I still remember pack up photo wala wala ellarum illanga illanga seri don't be sad ellarum we've had a great time selfie eduthittu and finally we had to say bye to each other sad maybe thirumba and team kuda work pandra vaipu kedacha innum better ah irukum illaya yeah even Satyan sir I have to say the cinematographer Satyan Suryan avaru nanu actually romba special ana or rapo create aichu so to him also when I finally said bye and everything it was very emotional for me I now Instagram la or video kuda potten and I'm not that kind of person avlo like vlogs la romba kammi because I'm kind of awkward in front of selfie camera not in the other camera but annike I just had to express myself and like I wish other actors to
ஃபீல் தட் மீனிங்ஃபுல் யூனோ ஆஃப்டர் அ மூவி. மேபி எனக்கு இவ்வளோ ஓவர்வெல்மிங்காக இருக்குது பிகாஸ் ஐ எம் வெரி யங் அண்ட் லைக் என்டர் பண்ணுறேன். பட் த ஃபேக்ட் தட் ஐ ஃபெல்ட் ஸோ அக்னாலஜ்ட் இன் சச் அ ஹியூஜ் மூவி சேஸ் அ லாட். ஸோ நாளைக்கு ஆடியோ லான்ச் எவ்வளோ எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கீங்க? ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்ன சொல்லணும், இடையில யார் பேர் எடுக்கணும், மிஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? இல்லை ப்ரிப்பேர் பண்ணலாம், டெஃபினட்டாக சொல்ல போவேன். ஸோ I'm extremely excited. It's my first audio launch of my life, so I'm very excited. Vijay sir's speech vera varudhu, live telecast vera, so yaru miss panna koodadhu. Yes, great. So adut Karnan vera pandringa, Dhanush sir kuda avanga and the team kuda work panna experience epdi irukku? Adhu vandu oru mari rural subject ah irukra mari theriyudhu, seeing the first look and all. So and the experience epdi irukku? கம்ப்ளீட் ரூரல் லுக். மாரி சார் பற்றி தெரியும், ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் அப்படியே இறங்கி சொல்லுவார் கதை எல்லாமே, அண்ட் ஹீ இஸ் அன் அமேசிங் ரைட்டர் ஹிம் செல்ஃப். அண்ட் இந்த படம் கூட இட் வாஸ் ரொம்ப குயிக்காக நடந்த ரெண்டு படம் தான், மாஸ்டர் அண்ட் கர்ணன். பிகாஸ் ஜானு த தெலுங்கு ரீமேக் ஆஃப் 96 அப்புறம் ஐ வாஸ் ஃபோக்கஸிங் இன் காலேஜ், ஐ தாட் ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தேன், பட் சடனாக மாஸ்டர் அண்ட் கர்ணன் ஒர்க் அவுட். பட் experience has been going good. It'll take a long time for the release and romba romba different ah iruk actually. Audience ku edir paathu paakavendi oru padam. Okay, Karnan, yes, right. So 96 inge evlo periya vetri padam, evlo aalama makkal manasula padinja oru padam theriyum. Adhe padatha telugu la remake pannum, அதே கேரக்டரில் நடிக்கணும் அப்படிங்கும்போது இன்னிபிஷன்ஸ் இருந்ததா? போயிட்டு அதே மாதிரி நம்ம பண்ணுவோமா, அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற ஒரு இன்னிபிஷன் இருந்ததா? டு பி ஆனஸ்ட் இருந்தது, நல்லாவே இருந்தது. அண்ட் ஒன் ஆஃப் மை மெயின் சாலிட் ஃபோர்ஸ் இஸ் பிரேம் சார், அவரே டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் தேர்ஸ் நோ வே ஐ கேன் சே நோ டு ஹிம். அவர் என்ன கேட்டாலும் நான் பண்ணிடுவேன், பிகாஸ் ஹீ இஸ் த ரீசன் ஐ எம் ஹியர், டு பி ஆனஸ்ட். ஸோ மாஸ்டர் விஜய் சார் ஃபேன்ஸ் உட்பட எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எதுவாக எதுவாக இருக்கும்? அப்படி இருக்கா? ஜஸ்ட் கிடிங். மெனி பீப்புள் ஆர் லைக் எக்ஸைட்டட் டு லூ சி யூ. அதை கேட்கும் போதே அவங்களுக்கு ஐயோ விஜய் சார் மறந்து என்ன எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? இட்ஸ் அ வெரி பிக் மோமெண்ட் ஃபார் மீ. ஆனால் இதில் ஒரு நியூ லைட்டில் பார்க்கலாம் என் கேரக்டர் மட்டும் இல்லை, தெர் ஆர் அ ஃபியூ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஸ்ட்ரீக்ஸ் இருக்குது என் கேரக்டருக்கு. ஸோ ஐ திங்க் ஒரு ரேஞ்ச் யூனோ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த படம் அண்ட் மை கேரக்டர் ஹஸ் ரியலி டன் அ லாட். ஸோ மை ஃபேன்ஸ் கேன் லுக் ஃபார்வர்ட் ஃபார் அன் அமேசிங் மூவி. மட்டும் இல்லை விஜய் சேதுபதி சார், இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ், ஸோ இட்ஸ் கன் பி அமேசிங். ஸோ படத்தில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய நீங்கள் ஷேர் பண்ணீங்க. இன்னும் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அதாவது விஜய் சார் கூட பேட்மிண்டன்லாம் ஆடிருக்கீங்களா மிஸ் செட்டில் ஷூட் பண்ணுறதை தவிர்த்து? ஆமாம், இட் வாஸ் ரொம்ப அப்படியே சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு. கிரிக்கெட் ஷிமோகாவில் ஆடிட்டு இருந்தாங்க ஆஃப்டர். இன்ஃபேக்ட் மை பிரதர் ஆல்சோ பிளேட் வித் விஜய் சார் அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் மூமெண்ட் ஃபார் ஹிம் ஆல்சோ. பட் பேட்மிண்டன் அப்படியே பேட் எடுத்து நடந்துட்டு இருந்தார். ஸோ லைக் சார் நானும் ஐ பிளே, பிகாஸ் நானும் ஆக்சுவலி என் ஹாபீஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹாபீஸ் இஸ் பேட்மிண்டன். பட் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், விளாட்றாரா அளவுக்கு வரல, அப்படியே ஸ்கோர்லாம் நான் தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன் பப்ளிக்கில், பிகாஸ் இட் வாஸ் அவர் பிகாஸ் ஐ பிளே டபுள்ஸ் அண்ட் ஹீஸ் லைக் மா டபுள்ஸ் விளாடக்கூடாது, உங்களுக்கு உங்கள் கேம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா சிங்கிள்ஸ் ஆடணும் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணுவார். ஓகே ஓகே சார் மானோ ஐ எம் கோயிங். பட் என்னோட அவர் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹைலைட்னா பிளேயிங் பேட்மிண்டன் வித் ஹிம், பிகாஸ் இட் வாஸ் ஃபன். ஐ குட் சி அனதர் சைட் டு ஹிம். அவர் ஜாலியாக தான் இருப்பார், பட் இட் வாஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி எவ்ரி திங் எல்ஸ் தட் ஐ சா டியூரிங் ஷூட்டிங். ஃபோட்டோ எடுத்தீங்களா அவர் கூட? இல்லைங்க. என்னாச்சு அப்படியே? ஐ டோன்ட் நோ, எடுக்கல. நாளைக்கு எடுக்கலாம் ஆடியோ லான்ச், கேட்க போகிறேன். ஓகே, ஹீ வான்ட் சே நோ, ஹீ லைக்ஸ் மீ. அப்படியா? இல்லை சத்தியமாக என்ன குழந்தையெல்லாம் கூப்பிட்டு. ஆமாம் ஆமாம், ஜாலியாக இருப்பார். ஸோ ஐம் ஷோர். கிரேட். ஸோ மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸில் இத்தனை நாள் ஷூட் பண்ணிக்கோங்க, 129 டேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு ஆக்டராக நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், உங்களை இம்ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்?
சரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிக்கிறேன், அஸ் இன் ஐ ஹவ் டு மென்ஷன் மால்விகா மேம் ஆல்சோ, ஷீ சம்படி அப்படியே தேவதை மாதிரி இருப்பாங்க. ஸ்டேரிங் அட் ஹர் ஒன்லி, பட் ஐ அண்டர்ஸ்டுட் தட் இன் ஸ்பைட் ஆஃப் பீயிங் அரவுண்ட் விஜய் சார் அண்ட் ஸோ மெனி பிக் ஆர்டிஸ்ட் லைக் தட், அந்த ப்ரெஷர்லாம் தாண்டி இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கிவ் யோர் பெஸ்ட் அஸ் அன் ஆக்டர். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு சீக்வன்ஸில் இட் வாஸ் அ ரெஸ்பான்ஸ் ஆஃப் மைண்ட், ஸோ அண்ட் ஆன் தி அதர் சைட் லைக் கில்லிட்டார். ஸோ ஐ அது புரிஞ்சு ஃபார் டைரக்ட்லி நான் பார்க்கல, பட் ஐ ஜஸ்ட் ஹேட் டு விஜுவலைஸ் அண்ட் லைக் கிவ் மை பெஸ்ட் ஃபார் அ சீன். ஸோ அது மென்டலி ஆல்சோ இட் ரியலி ரியலி சேலஞ்சஸ் யூ, ரைட்? அண்ட் இம்ப்ரூவைசேஷன் அப்படி இட் வாஸ் ரொம்ப இன் அ குட் வே ஆக்டிவ்லி இட் ஹாஸ் மேட் மீ டு திங்க் ஃபர்தர் ஆன் டு அ கேரக்டர். இல்லை டைலாக் அடிச்சு அது மட்டும் டெலிவர் பண்ணுவேன்னா தேர் இஸ் மோர் டு வாட் யூ கேன் டூ அண்ட் ஹவு இட் வில் மேட்ச் வித் த சீன், எப்படி ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் டெக்னிக்கலி ஆல்சோ எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலி, பிகாஸ் நோ பேக்ரவுண்ட் அண்ட் எவ்ரி திங். பட் ஒரு பெரிய படம் எப்படி நடக்கும், நான் நிறைய டவுட்ஸ் கேட்பேன். ஸ்டன் சில்வா மாஸ்டர் தான் இருப்பார். ஸோ அப்படி லைக் சார் எப்படி எப்படி மாஸ்டர் எப்படி இப்படி லைக் அம்மா இதுதான் இதுதான். ஸோ தேர் ஆர் டெக்னிக்கலி ஆல்சோ நிறைய பெர்ஸ்பெக்டிவ் வந்துச்சு. மாலவிகா மோனன் மென்ஷன் பண்ணீங்க, அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க, சோஷியல் மீடியா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அவங்க எப்படி? ஷீ இஸ் அ ஸ்வீட் ஹார்ட், பிகாஸ் ஷீ இஸ் அன் ஆக்டர். இதுக்கெல்லாம் முன்னாடியே ஐ யூஸ் டு லைக் சென்ட் ஹர் பிக்சர்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஹவு ஷீ சோ கார்ஜியஸ் அப்படி. நான் ஃபேன் கேர்ள் பண்ண ஒரு ஆக்டர், யூனோ இட்ஸ் லைக் ஷீ த கைண்ட் ஆஃப் உமன் ஹூ ஈவன் கேர்ள்ஸ் வில் ஃபால் ஃபார். ஓகே, ஸோ ஷீ கேம் ஆன் செட் அண்ட் லைக் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, பட் ஷீ இம்மீடியட்லி ப்ரோக் தி ஐஸ். அப்படி ஏஜ் ஃபேக்டர் ஒன்றும் பார்க்காம யூனோ ஷீ ட்ரீட்ஸ் மீ லைக் ஹர் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் விவ் காட் இன் குவைட் க்ளோஸ் ஆல்சோ, காசிப் பண்ணுவோம் நிறைய, லைக் யூனோ லைக் டூ ரியலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பழகுவோம். ஸோ இட்ஸ் அமேசிங். அண்ட் ஐ திங்க் அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்குது கொஞ்சம். ஐ மீன் ஷீ டசன்ட் நோ தமிழ் தட் வெல், பட் ஷீ ரொம்ப டெடிக்கேட்டடாக ஷீ ஒர்க்ஸ் ஆன் ஹர் டயலாக்ஸ் அண்ட் தெர் ஆர் ஆல்சோ குவைட் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு லுக் ஃபார்வர்ட் டு ஹர். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அ வெரி ப்ராமிசிங் பர்சன், நாட் ஜஸ்ட் இன் காலிவுட், ஐ திங்க் பாலிவுட் ஷீ இஸ் ஜஸ்ட் கோயிங் டு க்ரோ, கீப் க்ரோயிங். ஸோ மாஸ்டர் வரப்போது சாந்தனு ஆல்சோ, சாந்தனு ஹஸ் எனக்கு நிறைய காம்பினேஷன் இருக்கிற ஒரு ஆக்டர். ஸோ ஐ ஹேட் அன் அமேசிங் டைம் வித் ஹிம், பிகாஸ் அப்படியே ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாட் ஜஸ்ட் ஹி மேட் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் லைக் டான்ஸ் மட்டும் இல்லை எவ்ரி திங். இட் வாஸ் ஐ ஹாவ் டு சே ஹவு ஃப்ரெண்ட்லி ஹி இஸ், ஃப்ரெண்ட்லி ஹி இஸ் வித் எவ்ரிபடி அண்ட் ஒர்க்கிங் அலாங் சைட் ஹிம் வாஸ் அ ப்ளெஷர். ஸோ 96 எப்படி வந்து உங்களை வந்து ஒரு கட்டத்துக்கு தூக்கி இங்கே வச்சதோ, கண்டிப்பாக மாஸ்டர் அதை தாண்டி ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போவோம் அப்படிங்கிறது வந்து எங்களோட நம்பிக்கை. ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது நிச்சயமாக அது தெரிஞ்சிடும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச் அக்னி. தேங்க்யூ ஸோ மச், கிரேட் டைம், டேக் கேர். A23 டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து 30 லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். விஜய் ராஜா, பயனியர் இன் அஃபோர்டபுள் லக்ஸரி ஹோம்ஸ்.